சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத கர்நாடக சட்டப்பேரவை பாஜகவில் உட்கட்சி சண்டை நடைபெறுவதால் கர்நாடக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரை நியமிக்க முடியாமல் மத்திய தலைமை திணறி வருகிறது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக எதிர்க்கட்சி தலைவரே இல்லாமல் கர்நாடக சட்டமன்ற கூட்டம் தொடங்கியுள்ளது சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைந்ததால் முக்கிய தலைவர்களுக்குள் மோதல் வெடித்து இதனால் எதிர்க்கட்சி தலைவரை நியமிப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது எனினும் விரைவில் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்த நிலையில் மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவரை பெறும் வாய்ப்பை கூட எழுந்தது எனினும் தார்மீக எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சி வாய்ப்பை வழங்குமாறு காங்கிரஸ் கோரிக்கை விடுத்து சட்ட போராட்டம் நடத்திய பிறகே அந்த வாய்ப்பு கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது